இளம் அறிவு. இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR சென்னை. ஜெயந்தனை தொடர்ந்து அடுத்தபடியா நம்ம நிகழ்ச்சியில வரப்போற போட்டியாளர் யோகிதா. I'm Yogita from Our Lady of Roots Girls Higher Secondary School, Dindigul. நான் இப்ப 12th போறேன். என்னோட ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எக்கோ பக். ஏன் இந்த கான்செப்ட் நான் எடுத்தேன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிட்டிஸை நோக்கி தான் வராங்க. பிகாஸ் நம்ம சிட்டிஸில் நிறைய டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸ்டடிஸ்க்கும் சரி, அவங்க ஜாப்க்கும் சரி, எதுனாலுக்குமே சிட்டிஸ் தான் இப்போ மோஸ்ட்லி எல்லாம் அவாய்ட் பண்ணி வரதே. அண்ட் வில்லேஜ் சைடு இப்போ நம்ம போகிறோம், பட் ஆனால் வில்லேஜ் சைடும் நிறைய டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் முக்கால்வாசி இப்போ எல்லாருமே சிட்டிஸை தான் நம்பி வராங்க. ஸோ நான் எல்லாருமே அக்ரிகல்ச்சர் பற்றி பண்ணுறாங்க, நம்ம ஏன் சிட்டிஸில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் இதை பண்ணேன். ஏன் இந்த சிஸ்டம்னா, இப்போ நம்ம நார்மலாக பார்த்தா எல்லாருமே ஆஃபீஸஸ் ஸ்கூல்ஸ் போகிறாங்க. மார்னிங் 9:00 அவங்க வீட்டை விட்டு போனால் நைட்டு 9:00 இல்லை 10:00 தான் வீட்டுக்குள்ளேயே நுழையிறாங்க. அவங்களுக்கு சண்டே 1 day மேபி லீவாக இருக்கலாம். அந்த டேவும் ஷாப்பிங் மால், தியேட்டர்ஸ் இதுக்கு தான் போகிறாங்க. அவங்களுக்கு பார்க்கலாம் போய் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டைமே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது. அப்படியே அவங்க போனாலும் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியானா அங்கேனே ஒரு பார்க் இருக்காது. அவங்களுக்கு ரொம்ப தூரம் தள்ளி தான் ஒவ்வொரு பார்க்கும் இருக்கும். ஸோ அவங்க அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. நான் அவனை அப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன், பிள்ளைங்கள்ட்ட தான் இதை சொல்லுவாங்க, வேணா ஆட்டோவில் போகணும், நான் அவனை அப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிலாம் நிறைய சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம பார்க்ஸ் வச்சா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்க மைண்டை ஃப்ரெஷ் பண்ணிக்கணுங்கிற இடமே இப்போ எங்கேயுமே இல்லை. ஏன்னா பாப்புலேஷன் அதிகமானனால எங்கே போனாலும் க்ரௌட் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் தடுக்க தான் என் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கேன். என் சிஸ்டமில் எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு 4:00 பார்க் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ள பீப்புள்ஸ் வரப்போ கார்டன் பார்க்க பசுமையாக இருக்கணும். அதுக்காண்டி நம்ம அதுக்கு முன்னாடியே டைம் செட் பண்ணிடணும். பம்ப் செட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஃப்ளோ ஆயிரும். அதுக்கு நம்ம டைம் செட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டைம் அப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வேலையை பார்க்கும். இதனால நம்ம பர்சன்ஸையும் குறைக்கலாம். சிட்டிக்கு எவ்வளவோ டெவலப் பண்ணுறோம், இந்த மாதிரி சிஸ்டமை கொண்டு வந்தால் எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். யோகிதா, அக்னி பரிசோதனை தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Your time starts now. LDR அதனுடைய பிரின்சிபல் சொல்லுமா? LDR ஓட பிரின்சிபல் என்னன்னா, அது வந்து இப்ப நம்ம நார்மலா யூஸ் பண்ற லைட் கா சொல்லறோம், ஃபாஸ்ட் நார்மலா யூஸ் பண்ற லைட் ரெசிஸ்டர் கம்மி ஆச்சுனா LDR ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். லைட் படலனா அது ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்குமா குறைவா இருக்கும்? குறைவா இருக்கும். ரிலே சொன்னீங்களா, அது என்னது? ரிலேனா அஸ் எ ஸ்விட்ச் மாதிரி தான், ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது. சரி, பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதுல எவ்வளவு மெமரி இருக்குது? அதுல 8 bit. ஓகே, மோஷன் சென்சார் யூஸ் பண்ணானீங்களா? அது என்ன சென்சார் அது? மோஷன்லெஸ் சென்சார்னா, இப்போ ஒரு பொருள் மோஷன்லெஸ்ஸா மோஷன் சென்சார்? மோஷன்லெஸ் சென்சார். இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படினா, உள்ள இருக்கு அப்படினா, நமக்கு அது சென்சார் மூலமா, அங்க ஒரு சென்சார் வச்சிட்டோம்னா, இங்க கேட் கிட்ட ஒரு சென்சார் வச்சிட்டோம்னா, அந்த சென்சார் மூலமா நமக்கு தெரிஞ்சிரும். ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் சொன்னீங்களா, அதுக்கு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன வித்தியாசம்? ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றது. ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா நமக்கு நார்மலா நமக்கு குறைச்சு கொடுக்கிறதுக்கு. இங்க ஒரு டைமர் வச்சு டைம் அப். யோகிதா, உங்களுடைய இந்த இன்னோவேஷன் பற்றி நம்ம ரோலிங் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க என்ன மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மேடம், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். யோகிதா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து சிட்டியில் இருக்கிறவங்களோட மெக்கானிக்கல் லைஃபுக்கு ஒரு ரெமடி கொடுக்குது. அது மட்டும் இல்லை, மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஃப்ரீ பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி உங்கள் மாடலை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஃபைனல் ரவுண்டில் வர்றதுக்கு நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற மார்க் பார்த்தீங்கன்னா 7. யோகிதா, இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவையே வந்து இந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடிய பல வியாதிகளுக்கு அடிப்படையாக இருக்குது. உங்களுடைய கண்டுபிடிப்பு நிறைய பேருக்கு அருமருந்தாக இருக்கும் என்று வாழ்த்தி உங்களுக்கு என்னுடைய மதிப்பெண்கள் 8 கொடுத்து வாழ்த்து. மேடம், உங்களுடைய கமெண்ட்ஸ் இன் பாக்ஸ். யோகிதா, யூ ஆர் டன் வெரி வெல், வெரி நைஸ். மை மார்க் இஸ் 7. யோகிதா, உன்னோட ப்ளஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ், டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் சொன்னதெல்லாம் ஓகே. இதில் வந்து உன்னோட ஐடியா இருக்குது, பட் அது அவசியமாக, அது வேறு யாராவது சால்வ் பண்ணியிருக்காங்களா, இல்லை அது முக்கியமான ப்ராப்ளமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்குது அதில். ஓகே ஓகே, இது ரெண்டு தான் எனக்கு தெரியுது ஆக்சுவலாக. மற்றபடி சிறந்த முயற்சி, வாழ்த்துக்கள்.
யோகிதா, இந்த கேட்டு தானாக க்ளோஸ் பண்ணதை ஒர்க் பண்ணு, அதில் வந்து சேஃப்டி இஷ்யூ வரும் சரியா? அது எப்படி, அது எதை எதை வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணும் க்ளோஸ் பண்ணும்? வயசானவங்க வராங்க, மெதுவாக வராங்க, அப்போ கேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா டைமிங் பண்ணினது அது ரொம்ப, அதனால் இட் ஹேஸ் டு சென்ஸ் மூவ்மெண்ட், மோஷன்லெஸ்ஸுங்கிறீங்க, மோஷன் சென்சர்லாம் இருக்குது, பிஐஆர் சென்சர்லாம் இருக்குது. அப்ளிகேஷன் வைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாத ஏதாவது முயற்சி பண்ணணும் சரியா? ஆல் தி பெஸ்ட். ஓகே யோகிதா, நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் இந்த இன்னோவேஷனை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். யோகிதா, ஃபர்ஸ்ட் ஐ அப்ரிஷியேட் அண்ட் கன்கிராஜுலேட் யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் எஃபர்ட்ஸ் அண்ட் யுவர் இன்னோவேஷன். ஐம் நாட் ஃபைண்டிங் ஃபால்ட் ஆர் பிளேமிங் யூ. அட் த சேம் டைம் யுவர் எஃபர்ட்ஸ் குட் பி யூட்டிலைஸ் ஃபார் த வில்லேஜ். ஓகே, தேங்க்யூ. யோகிதாவோட டோட்டல் மார்க்ஸ் 22. யோகிதாவை தொடர்ந்து அடுத்து வரப்போற போட்டியாளருடைய கண்டுபிடிப்பு என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஏழாம் அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. Engrossed in our busy lives, we don't realize that we are surrounded by problems. Poverty, hunger, unemployment, child labor, and pollution. Can we do something to change all that? வெல்கம் பேக் டு ஏழாம் அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த போட்டியாளர் நந்தகுமார். என் பேர் நந்தகுமார், 8ஆம் வகுப்பு வி நான் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன், மதுரையிலிருந்து வருகிறேன். நம்ம செஞ்ச ப்ராஜெக்ட் நேம் வந்து டு ப்ரொடக்ட் ஃபார்ம் ஃப்ரம் அனிமல்ஸ். இதில் என்ன யூசஸ்னால், இப்போ காட்டிலேருந்து யானைகள்லாம் ஓடிந்து பயிர் சேதமடுத்துது, இதை தடுக்கிறக்காண்டி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னதுன்னா, அவங்க சில பேர் மின் வேலியெல்லாம் வச்சிடுறாங்க, அதனால் யானைகளும் சேர்த்து போது விலங்குகள் எண்ணிக்கையும் குறைகிறது, அதெல்லாம் தடுக்கிறக்காண்டி தான் இது. இப்போ யானை எந்த பக்கம் வந்தாலுமே இதை கிராஷ் பண்ண தான் போகும், ஏன்னா கிராஷ் பண்ணும்போது இங்கே சென்சார் பயன்படுத்தும், ஐஆர் சென்சார் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ கிராஷ் ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஃபயர் ஸ்டிமுலேட்டர்னு ஒன்று பயன்படுத்தியிருக்கோம், ஸ்பீக்கர் பயன்படுத்தியிருக்கோம், ஸ்பீக்கரில் ட்ரம் சவுண்டு பயன்படுத்தியிருக்கோம், இது ஆட்டோமேட்டிக்காக நெருப்பெறிகிற மாதிரி செட்டிங்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். சார், இப்போ நான் டெமோ காட்டுறேன் சார். தம்பி, ஆன் பண்ண உடனே ஏதோ ஒரு லைட்டு பிளிங்க் ஆச்சு, அப்புறம் ஒன்றுமே ஒர்க் ஆகலையே தம்பி. சார், யானை கிராஸ் ஆனால் தான் சார் இது பண்ணுவோம். இப்போ நான் கையை வச்சு சும்மா செஞ்சு காட்டுறேன் சார். ஓகே. ஆ, ஸோ சென்சாரில் வந்து கட் ஆன உடனே ஒரு பக்கம் அங்கே சவுண்டு வருது, இன்னொரு பக்கம் இது வந்து இந்த நெருப்பு செட்டப் மாதிரி, அதுக்கு சும்மா ஒரு இது பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார்.
விவசாய நிலங்களை, விவசாயம் செய்யப்பட்டிருக்கிற நிலங்களை, அங்கே இருக்கக்கூடிய தானியங்கள், பழங்கள், என்னனாலும் நம்ம விவசாயம் பண்ணியிருப்போம், அதிலிருந்து அதை வந்து நம்ம விலங்குகள்கிட்டருந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கண்டுபிடிப்பு. பாராட்டுகள். அக்னி பரீட்சைக்கு தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Your time starts now. Yeah, Nandakumar, sensor அப்படின்னா என்ன? சார், சென்சார்னா அந்த இது அந்த சைடில் எந்த போனாலும் தடை இருந்துச்சுக்கிறது தான் கண்டுபிடிக்கிறது சார். ஐஆர் அப்படின்னா என்ன? ஐஆர்னா இன்ஃப்ரா ரெட் சார். அதனுடைய ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச் தெரியல சார். அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்ன? அப்படி யூஸ் பண்ணியிருக்கிற சென்சார்னுடைய எவ்வளோ தூரத்துக்கு கவர் ஆகும் சார்? அந்த அந்த வேலியை அந்த தாண்டி கொஞ்சம் தூரம். ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணிருக்க இல்லையா? ஆமா சார். ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிருக்கியா? ஆ, யூஸ். ஐசி என்ன நம்பர் அது? ஐசி வந்து ஒரு ஒரு இதுக்கு இருக்கு சார். ஒரு இதுல வந்து 14 இருக்கு சார், இன்னொரு இதுல 20 இருக்கு சார். ஐசி நம்பர். சரி, ஓகே. ரிலே அப்படின்னா என்ன சார்? ரிலே வந்து ஒரு இதை பிரிச்சு கொடுக்குறது யூஸ் ஆகும் சார். மைக்ரோ கண்ட்ரோல் வந்து வரதை பிரிச்சு கொடுக்குங்க சார். டபுளா நம்மளுக்கு எவ்வளவு இது யூஸ் பண்ணா என்ன ஆம்ப்ளி யூஸ் அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம்ல சார். நீ யூஸ் பண்ணிருக்கியா முதல்ல? சந்த யூஸ் பண்ணிருக்கேன் சார். இந்த ரெக்கார்ட் யூஸ் பண்ணிருக்கத இது பாட் அந்த மாதிரி கேக்குது. சரி, எலக்ட்ரோமேக்னெடிக் டைம் ஆப். நந்தகுமார், எஸ் சார். ரோலிங் ஜட்ஜஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன கமெண்ட்ஸ் பண்றாங்க, என்ன மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்துரலாம். எஸ் சார். மேடம், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். நந்தகுமார், எப்படி பயிர்களை அனிமல்ஸ்ட்டு இருந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறேன். வாழ்த்துக்கள். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய மார்க் வந்து 6. உன்னுடைய கண்டுபிடிப்பு பாராட்டத்தக்கது, என்னுடைய வாழ்த்துக்கள். உனக்கு என்னுடைய மதிப்பெண்கள் 6. மேடம், நீங்க? நந்தகுமார், அனிமல்ஸ்க்கும் தீங்கு வரக்கூடாது, ஃபார்மர்ஸ் சாகுபடி செஞ்சதும் வீணாக கூடாது. ரெண்டுமே நீங்க வந்து கருத்துல வச்சு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். யூ டிட் வெல். ஐ வில் கிவ் யூ மார்க் 7. 7. நந்தகுமார், ப்ராஜெக்ட் நல்லா இருந்துச்சு, அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. என்ன ஆகுது, எங்கே போகுதுங்கிறது புரியுது, பட் எதனால் அப்படி செய்யுதுங்கிறது நீ தெரிஞ்சால் தான் சயின்டிஸ்ட்டுக்காக நம்ம ஒரு முன்னுதாரணமாக வர முடியும். சரியா? வாழ்த்துக்கள். நந்தகுமார், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐடியா. சரியா? இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த வித அனிமல் ஆஸ்வெல்லஸ் எந்த விதமான மிருகங்கள் வந்தாலும் மனுஷன் வந்தால் கூட அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் யானைன்னு நினச்சேன்னா அந்த யானைக்கு பொதுவாக பண்ணலாம். அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நந்தகுமார், நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் இந்த இன்னோவேஷன் பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நந்தகுமார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஒரு மினியாச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இந்த ஜட்ஜஸ் கேள்வி கேட்குறப்ப கூட நான் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். இதை ஒரு முழு அளவில் செயல்படுத்துகிறப்போ ஒரு ரியல் யானை போகிறப்போ என்னென்ன அந்த மாதிரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும், அல்லது எப்படி அதனுடைய ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ என்னென்ன அதில் ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முழு அளவில் ஒரு திருப்தி அளிக்கலை உங்களுடைய பதில். ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு இனோவேட்டிவ் ஐடியாவை நிச்சயமாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மை சின்சியர் கன்கிராச்சுலேஷன்ஸ் அண்ட் வாழ்த்து. நந்தகுமாரோட டோட்டல் மார்க்ஸ் 19. அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சியில் இன்றைய எபிசோடோட இறுதி போட்டியாளரை பார்க்க போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி போட்டியாளர் சபரி கிருஷ்ணா. என் பேர் சபரி கிருஷ்ணா, நான் குறிஞ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து வரேன். நாமக்கல்லில் இருக்குது. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். இது என் ப்ராஜெக்ட். இது லூனா பிஎம்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நான் மெயினாக உருவாக்குறதுக்கு ஒரே காரணம் வந்து ஒர்க்கர்ஸ்க்காக தான். ஒர்க்கர்ஸ் எப்படின்னா ஹெவி மேன் ஒர்க் ஷிப் அதை குறைக்கும். நடக்கிறது வந்து நம்மளுடைய எவ்வளோ கஷ்டம் தெரியும், நிறையா அவுட்புட் கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரே ப்ராஜெக்ட் மட்டும் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பர்டிகுலர் ஃபீல்டு இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன், ரிசர்ச், ஸோ தென் இண்டஸ்ட்ரியல் இது மாதிரி மல்டிபர்பஸ் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல டிவிஷன் போகிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு டைம் ஆகும், நெக்ஸ்ட்டு ஒர்க் ஆகும், அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும். அவங்களுக்கு டெம்பரேச்சர், பாடி ப்ரெஷர் இதெல்லாம் தேவையில்லாமல் வரும். ஆனால் ஏன் சைக்கிள் யூஸ் போனோம் அப்படின்னா அவங்களோட டோட்டல் ஒர்க் கொஞ்சம் குறையும். ஓகே சபரி கிருஷ்ணா, டெமோ பண்ணி காட்டலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் எப்போதுமே வீல் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் சைக்கிளோட வீல் ஆன் டார்க். ஸோ போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தானாக விட்டுடலாம். ஸோ தட் மெயின்டைன் ஸ்பீட் வில் பி தேர். ஸோ மோர் ஸ்பீட், மோர் ஸ்விட்ச். மேக்ஸிமம் என்ன ஸ்பீடு தம்பி?
மேக்ஸிமம் 23 சார், 23 கிலோமீட்டர் ஸ்பீட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும். ஸோ இட் டிமாண்ட் சப்போர்ட் த மோட்டர் சார். இது வந்து ஜஸ்ட் அ மாடல், தட் மாடல்னு சொல்ல விட இது நம்ம ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம் சார். மாடிஃபிகேஷனுக்கு பக்காவாக இருக்கும் சார். ஸோ தட் ஓகே ஓகே சபரி கிருஷ்ணா, அக்னி பரிசைக்கு தயாராக இருப்பீங்க நினைக்கிறேன். Your time starts now. Yeah, Sabari Krishna. What is PCB? You have used PCB? Yes, sir. What is PCB? PCB is an power... Abbreviation of PCB. Power circuit board. Abbreviation of PCB. Power circuit board. Okay. What is transistor? It is used to reduce it. Reduce of voltage. What is the advantage of gear ratio? Gear ratio, it makes force and development. If now our force increase pannadhu oru idana. What is RPM? RPM, or what revolutions per minute. What is the transducer? What is transducer? Transducer is used to make a constant voltage, sir. What is center of gravity? Center of gravity is about the total mass, center of mass which is located on the entire cycle of the body. What is the battery rating you have used? What is the battery rating you have used? I have used a 12 volt and 7.2 ampere per 7.1 ampere per. Time up. Okay Sabari Krishna. இப்ப நம்ம ரோலிங் ஜட்ஜஸ் இந்த இன்னோவேஷனுக்கு என்ன கமெண்ட்ஸ் சொல்றாங்க, என்ன மார்க்ஸ் கொடுக்கறாங்கன்னு பார்த்தறலாம். மேடம் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். சபரி கிருஷ்ணா, உங்களுடைய பிஎம்எஸ் சைக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரியுது. உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ரவுண்டில் வந்து நல்ல க்ரியேட்டிவ் திங்கிங்கோட நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் வாழ்த்தி உங்களுக்கு 6 marks கொடுக்குறேன். சபரி கிருஷ்ணா, மிதி வண்டியை மிதியா வண்டியாக மாற்றி உன்னுடைய அறிவியல் சிந்தனையை புகுத்தி இங்கே வந்து நிற்கிற, இன்னும் மென்மேலும் உன்னுடைய அறிவியல் அறிவு வளர வாழ்த்துக்கள். உனக்கு என்னுடைய மதிப்பு 7 மதிப்பெண்கள். மேடம் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். சபரி கிருஷ்ணா, திஸ் இஸ் ஆல்ரெடி தர், ஏற்கனவே நம்ம இதில் இருக்கு. இன்னும் நீங்கள் இன்னும் இன்னோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணு. மை மார்க் இஸ் 6. சபரி கிருஷ்ணா, சி உன்னுடைய அந்த உழைப்பு தெரியுது இதில். ஓகே, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புதுமையை நான் படைக்கணும் அப்படிங்கிற உன்னுடைய உழைப்பு தெரியுது. அதுக்கு என்னோடய முதல் பாராட்டு. ஓகே, ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் நீயா செஞ்சுருக்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஜினியர் வந்து அங்கே போய் சைட்டை இங்கே ஒரு ஃப்ளோர்லேயே அந்த பக்கம் பார்க்கணும் இந்த பக்கம் பார்க்கணும் இதை யூஸ் பண்ணலாங்கிற, அதுக்கு திரும்ப ஒரு சைக்கிளில் ஏறி உட்காந்துட்டு இதை அழுத்துறதுக்கு திரும்ப இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டு டைம் இல்லையா, டைம் ஃபேக்டரை சேவ் பண்ணுங்கிற, ஆனால் அது டைம் ஃபேக்டர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உன்னுடைய தாட் நல்ல தாட்டு, ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண விதத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க மாதிரி தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, வாழ்த்துக்கள். சபரி கிருஷ்ணா, இப்போ எந்த ஒரு ஆட்டோமேஷன் வந்தால் கூட கடைசியில் நாம் தான் மாஸ்டர்னு காமிக்கும். தேர் ஷுட் பி த லிங்க் பிட்வீன் த நார்மல் ஆப்ரேஷன் அண்ட் ஆட்டோமேட்டட் ஆப்ரேஷன். ஒரு பேட்டரி ஃபெயில் ஆகிடுச்சு இல்லை ஓடலைன்னா இது எதுக்குமே உபயோகம்லாம் போயிடும். அந்த பெடல் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரம் நம்ம பெடல் பண்ணிட்டாவது போகலாம். புரியுதா? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஓகே சபரி கிருஷ்ணா, நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் இந்த இன்னோவேஷன் பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சபரி கிருஷ்ணா, முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறைய டூ வீலர்ஸ் இருக்கிறதுனால அந்த இம்பேக்ட் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாசிபிளாக இல்லை. பட் உங்களுடைய இன்னோவேட்டிவ் அந்த பிரெயினை அந்த வந்து முயற்சியை நிச்சயமாக இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். குட். சபரி கிருஷ்ணாவோட டோட்டல் மார்க்ஸ் 19. ஒரு சின்ன பிரேக். 7ஆம் அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னார். தொடர தூரத்தில் இருக்கிறப்போ நழுவ விட முடியுமா? எப்படி விட முடியும்? அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ் வேலைச்சிலிருந்து தொடர தூரத்துல துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் ரோட்ல CMDA அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஃபுல் ஸ்விங். நழுவிட்டுறாதீங்க. அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ். He showed us that courage does not need the crutches of power,
and that oppression cannot suppress the will of the truly awakened. Today, his legacy is inspiring a new breed of Indians whose strength, vision, and idealism is changing the face of India. Saluting this new Indian, the new Indian Express. It's new, it's Indian, it's Express. CAT Center உடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. நான் என்னுடைய வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன். Thank you CAT Center. கிளாஸ்ல மட்டும் படிச்சா பத்தாது, ஃபீலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். எங்க காலேஜ்ல நியூ இன்வென்ஷன்ஸ்க்காக ஏஞ்சல் ஃபண்டிங்ல இருந்து 5 crore rupees அலோகேட் பண்ணிருக்காங்க. யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு ஃபுல் 4-year ஃபீஸும் ரீஃபண்ட் பண்றாங்க. படிச்சு வெறும் டிகிரி வாங்கினா மட்டும் இன்ஜினியர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது உருவாக்க தெரிஞ்சவங்க தான் இன்ஜினியர்ஸ். எங்க காலேஜ்ல எங்கள பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் ஆ மோல் பண்றாங்க. We are proud engineers of Agni College of Technology. உங்க பசங்களுக்கு நீங்க என்ன சாய்ஸ் பண்ணுவீங்க? ஆர்டினரியா இல்ல எக்ஸ்ட்ராஆர்டினரியா? Agni College of Technology, OMR, Chennai. வெல்கம் பேக் டு 7 அறிவு. இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஓஎம்ஆர், சென்னை. இன்றைய நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். வழக்கம் போல இந்த இரண்டாவது சுற்றோட இறுதி எபிசோட்லையும் 5 பேர் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற போறாங்க, 1 போட்டியாளர் எலிமினேட் ஆக போறாங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு நமக்கு தெரியணும்னா சைலண்ட் ஜட்ஜஸ் உடைய மார்க்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ முதல்ல டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஆள வந்தார், இன்றைய போட்டியாளர்களுக்கு என்னென்ன மார்க்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்த்துடலாம். டாக்டர், உங்களுடைய மார்க்ஸ் சபரி கிருஷ்ணா. யா, சபரி கிருஷ்ணாவுக்கு என்னோட மதிப்பெண்கள் 19+8=27. நந்தகுமார், நந்தகுமார்க்கு என்னோட மதிப்பெண்கள் 19+6=25. யோகிதா, யோகிதாக்கு என்னோட மதிப்பெண்கள் 22+6=28. ஜெயந்தன், ஜெயந்தன்க்கு என்னோட மதிப்பெண்கள் 20+8=28. அனுமிதா, அனுமிதாக்கு என்னோட மதிப்பெண்கள் 18+7=25. கார்த்திகேயன், கார்த்திகேயன்க்கு என்னோட மதிப்பெண்கள் 23+9=32. சோ இப்போதைக்கு ஹையஸ்ட் மார்க் யாரு அப்படின்னு பார்த்தா கார்த்திகேயன். சோ அந்த ஃப்ளையிங் ஜட்ஜ் பறந்து வந்து இன்னைக்கு யார ஹானர் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்தறலாம். ஃப்ளையிங் ஜட்ஜ் வந்துட்டாரு. இந்த எபிசோடோட, இந்த செகண்ட் ரவுண்டோட லாஸ்ட் எபிசோடோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க நிக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்ல CDEF இந்த 4 பேருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சாக்லேட் ஷவர் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அவங்கள ஒருத்தர் வாங்க போறாங்களா இல்ல மற்ற 2 பேர் வாங்க போற, மற்ற 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வாங்க போறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. பார்க்கலாம். இந்த எபிசோடோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் கார்த்திகேயன் சந்தோஷத்துல திக்குமுக்க ஆடி போயிருக்காரு. இன்னைக்கு இந்த எபிசோடோட பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு அவர் என்ன மார்க் கொடுத்திருந்தாரு அப்படின்றத பார்த்துடலாம். கார்த்திகேயன், கார்த்திகேயனுக்கு என்னுடைய மதிப்பெண் 32+8=40. சபரி கிருஷ்ணா, சபரி கிருஷ்ணாக்கு என்னுடைய மதிப்பெண் 27+8=35. நந்தகுமார், நந்தகுமாருக்கு 25+8=33. யோகிதா, யோகிதாக்கான மதிப்பெண் 28+6=34. ஜெயந்தன், ஜெயந்தனுக்கான மதிப்பெண் 28+7=35. ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் அவசியமே இல்லை, எந்த ஒரு தோல்விக்கு அப்புறம் தான் எல்லாம் மிகச்சிறந்த வெற்றிகளை அடைவாங்க. நிறைய பேர் உலகத்தில் பார்த்துருக்கலாம் ஹிஸ்ட்ரியில். அதனால் அதை பற்றிலாம் மனசில் வச்சுக்காம யார் எலிமினேட் ஆனாலும் மீண்டும் முயற்சி செய்து வைல்டு கார்டில் வந்து அதனால் ஆன ஒரு சிறந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிட்டு இப்போ நான் அனுமிதாவோட மார்க்கை தருவேன். சரியா, அனுமிதாவோட மார்க்
25 + 6 = 31. வாங்க அனுமிதா. இந்த சிரிப்பு எப்பவுமே உங்க முகத்துல இருக்கிற இப்ப அனுமிதாவுக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் குடி பேக் கொடுப்பார். All the best. We'll meet you soon in Wild Corridor. Thank you. இந்த இரண்டாவது சுற்றோட கடைசி எபிசோடோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். மீண்டும் மூன்றாவது சுற்றுல உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். ஏழாம் அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை.